ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹீரோக்கும் காமெடியனுக்கும் இருக்க காம்பினேஷன். ஆமாங்க, ஹீரோயின்கிட்ட உள்ள காம்பினேஷனோட காமெடியனுக்கும் ஹீரோக்கும் உள்ள காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க பார்க்கலாம். ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஓகே ஓகே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, சந்தானம் பார்த்தா கேரக்டர் நடிச்சிருப்பார், உதயநிதி ஸ்டாலின் வந்து சரவணன் கேரக்டர் நடிச்சிருப்பார். இவங்க ரெண்டு பேர் இருக்கிற காம்பினேஷன் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும், ரெண்டு பேரும் போய் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. நைட் ஃபுல்லாக மெமிக்ரி பண்ண வச்சு அவர் வாய்ஸே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வாய்ஸ் மாதிரி மாறிடும். உண்மையிலேயே சூப்பரான சீன். நெக்ஸ்ட்டு இப்போ சீன் வந்து தேன் நாடை. இதில் வந்து கஷ்டப்பட்டு அவரை வந்து கரெக்ட் பண்ணியிருப்பார். இவர் வாந்தி எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி அந்த லவ்வை கெடுத்து விட்டுவார். உடனே அவர் கோச்சிட்டு போயிட்டு அந்த ரூம் அடிச்சுட்டு இருப்பார். அப்போ அவங்க அப்பா தட்டி தட்டி பார்ப்பாங்க, திறக்க மாட்டாங்க. உடனே பார்த்தா கால் பண்ணி வர சொல்லுவாங்க. அவர் வந்து கதவெல்லாம் உடைக்க போகும்போது கதவை திறந்துடுவார். உடனே இவர் போய் அடியெல்லாம் போட்டுரும். அந்த சீனும் செம்ம காமெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அன்சிகாவை வந்து கன்வின்ஸ் பண்ணதுக்காக அவர் போவார். அப்போது டெய்லர் இவ்வளோ செலவாயிருக்கு, முடிவெடுறதுக்கு இவ்வளோ செலவாயிருக்குலாம் ஒரு காமெடி இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளைட் குள்ளே இருக்க காமெடி, அதுவும் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்த படம் பார்த்திங்கன்னா சிவா மனசில் சக்தி. இதில் ஜீவாக்கும் சந்தானத்துக்கும் உள்ள காம்பினேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சீனே வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸுக்கு போவாங்க. ஆஃபீஸுக்கு போகும்போது அதில் நல்லா ஹீரோயின் வந்து ஏமாற்றிடுவாங்க, அதாவது இவங்க ஏர் கோஸ்டர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவாங்க. போய் பார்க்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் சக்கீலாக வருவாங்க. அந்த காமெடி வந்து உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அடுத்து வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணும்போது ஹீரோயின் எடுக்க மாட்டாங்க, செல்ஃபோனை உடச்சிடுவார். உடனே சந்தானம் வந்து லேண்ட்லைன் வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பார், அதையும் வந்து ஜீவா உடச்சிடுவார். ஏண்டா நீ செல்ஃபோன் வச்சுருக்கன்னு உடைச்சேன்னு சொல்லிட்டு லேண்ட்லைனை வச்சு சுற்றிட்டு இருந்தா அதையும் உடைக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன், அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து சண்டை போட்டு போயிடுவாங்க. சண்டை போட்டு போனோடனே இவர் சவாலெலாம் விட்டுட்டு ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சான் அப்படின்வார். உடனே சந்தானம் சொல்லுவார், நல்லவங்க டயலாக் ரீச் ஆகும், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த சீனும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர். ஜீவா வந்து எத்தனை குவார்ட்டர் சொல்லியிருப்பானே தெரியாது. போகிற இடம்லாம் இந்த டைலாக்கை சொல்ல சொல்லுவாங்க, மச்சி ஒரு குவார்ட்டரை சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சீனும் உண்மையிலே சூப்பராக இருக்கும். மச்சான் நீ வந்து ஃபுல்லாக அடிச்சிட்ட, நான் இன்னும் அடிக்கவே இல்லைடா அப்படின்னு ஒரு சந்தானத்தை அவ்வளோ கடுப்பித்துவார் உட்காந்துட்டு. ஆனால் நமக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க லவ் பண்ணிவிட்டு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி லவ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு டார்ச்சர் அனுப்பிச்சிங்கன்னு சொல்லுங்கள். உண்மையிலே நானாக அவஸ்தப்பட்டிருக்கேங்க. அடுத்த படம் பார்த்திங்கன்னா மேட்டுக்குடி. இதில் வந்து கார்த்திக்கும் கவுண்டமணிக்கும் உள்ள காம்பினேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கவுண்டமணி வந்து நகமோடைய மாமாவாக இருப்பார், லவ் சொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ கார்த்திக் வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக வருவார். இப்படி சொல்லக்கூடாது, ரொமான்டிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரோஸ் பூவை வாங்கிட்டு ரொமான்டிக்காக மூஞ்சி வச்சுட்டு இப்படி ஐ லவ் யூ அப்படிவார். பார்த்தா ஹீரோயின் வந்து வாங்கிட்டு அது போயிடுவாங்க. உடனே கார்த்திக் சொல்லுவார், இப்போது அவங்க ஐ லவ் யூ திருப்பி சொன்னாங்களே, தேங்க்ஸ் மாமான்னு சொன்னாங்களே, அது வந்து உங்களுக்கு தான், ஏன்னா இப்போ நான் தானே காலிங் அப்படின்னு. அப்போது வந்து கவுண்டமணி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, உண்மையிலே சூப்பராக இருக்கும் அந்த இதெல்லாம். நெக்ஸ்ட்டு அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுவார், மாமன் மகளே மாமன் மகளேன்ட்டு. அந்த லெட்டரையும் வந்து இப்படி எழுதணும்னு சொல்லிட்டு எழுதி அதுவும் கார்த்திக் தான் எழுதுனான்னு நக்மா நினச்சிக்கிடுவாங்க. ஸோ அவங்க நக்மாக்கும் கார்த்திக் கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக பில்டப் பண்ணி கார்த்திக் வந்து தாத்தா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். க்ளோஸ் ஆகிட்டு ஒரு ஒரு ஐடியாவாக இவங்களை கெடுத்து விட்றதுக்காக கவுண்டமணி பண்ணிக்கிட்டு இருப்பார். அது ஒன்று ஒன்றும் நல்லா காமெடியாக இருக்கும். அதில் தண்ணி அடிச்சுட்டு இருப்பார் கார்த்திக், அதை வந்து மாட்டி கொடுப்பார். பார்த்தா தாத்தாவும் போயிட்டு உள்ளே தண்ணி அடிப்பார். அதெல்லாம் உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த படமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பார்த்திபன் வடிவேலு. இவங்களுக்குள்ள நிறைய காம்பினேஷன் இருக்குது. சொல்லப்போனால் குண்டக்கா மண்டக்கான்னு ஒரு படம் வந்துச்சு இவங்க டைலாக்கை பேஸ் பண்ணியே, அந்தளவுக்கு இவங்க காமெடி நல்லாயிருக்கும். வெட்டி கொடி கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க காம்பினேஷன் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். இவர் வந்து வடிவேல் வந்து துபாய் போயிட்டு வந்திருப்பார். துபாய் போயிட்டு வந்து பார்த்திபனை நீ துபாயில் எங்கே வேலை செய்யணும்னு கேட்டுகிட்டே இருப்பார். கேட்டுட்டு இருக்கும்போது நீ வந்து துபாயில் வந்து கக்கூஸ்
கழுவுற கம்பெனியில் தானே வேலை செஞ்சேன் அப்படின்னு பார்த்தவன் கேட்பார். உடனே வடிவேல் பம்ப ஆரம்பிச்சிருவார், அதை எப்படி எடுப்பாக கண்டுபிடிச்சேன்ட்டு. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பார். உடனே பேங்கில் போய் லோன் வாங்க வேண்டும், அப்போது வந்து வடிவேலை தான் கேரண்டி கையெழுத்து வாங்க கூட்டு போவார், கொடையை வச்சு மரியாதையாக கூட்டு போவார், அப்போ அந்த ஆடை வெட்டுறதுக்கு கூட்டு போங்க அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பஸ்ஸில் வித்தவுட் டிக்கெட்டில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி வித்தவுட்டில் வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு இவர்கிட்ட மாட்டி விட்டுவார். இருக்கிறது ஐடியாட்டு உயிரே தான். இந்த உயிரே 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 எப்படியாவது தப்பிச்சு ஓடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டேன். எஸ்கேப் பண்ணுற சீன்லாம் சூப்பராக இருக்கும். நம்பர் ஒன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யராஜும் கவுண்டமணியும் தான். இந்த காம்பினேஷனை யாராலையும் அடிச்சுக்கிட முடியாது. இவங்க நிறைய படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்ததுலே ஒன்று ஒரு மூணு படம்னு சொல்ல நான் சும்மா எடுத்திருக்கேன், மாமன் மகள், தாய் மாமன், அதுக்கப்புறம் நடிகன். இந்த நடிகன் படத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து மாட்டிக்கிடுவார் இவர் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. உடனே அவர் கவுண்டமணி வந்து சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ண சொல்லுவார். அப்போ வந்து இந்த புளியில் சோத்தில் வந்து முட்டையை வச்சு கொடுத்துருவார், அட பவி இதுலேயும் ஃபோர்ஜரியா அப்படின்வார். அந்த சீன்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வருவார் அந்த புது சின்ன சத்யராஜ், அதுவும் வந்து செம காமெடியாக இருக்கும். இருக்கிறதே மாமன் மகளில் இந்த இந்த மூஞ்சி வச்சுக்கிடுவார், தண்ணியை ஊற்று தண்ணியை ஊற்றுன்னு எந்த தண்ணினே சொல்லலாமா அப்படின்னு வருது தெரியுமா, அதெல்லாம் சூப்பர் சீன்ஸ் உண்மையிலே.